இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 9 செயற்கை கோள்களுடன் PSLV C-54 ராக்கெட்டை விண்ணில் செலுத்த உள்ளது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சயிது இப்ராஹிம். PSLV சி என்று சொல்லப்படுகின்ற மிக பிரபலமான அந்த ராக்கெட் சீரியல் வரிசையில் PSLV C-54 என்கிற ராக்கெட் தற்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. விண்ணில் ஏவப்பட்ட அந்த ராக்கெட் தன்னுடைய புள்ளிகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளையும் அது சென்றடைந்து கொண்டிருக்கிறது. ராக்கெட் தற்போது ஏவப்பட்டதை அடுத்து அந்த விண்வெளி, அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருமே ஒருவருக்கொருவர் தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், குறிப்பாக இஸ்ரோ, ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி கோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து PSLV C-54 ராக்கெட் இன்றைக்கு திட்டமிட்டபடி 15:56 மணிக்கு ஏவப்படும் என்று நேற்றைய தினம் கவுண்டவுன் தொடங்கப்பட்டு அதற்கான கவுண்டவுன் நிறைவடைந்து திட்டமிட்டபடி இன்றைக்கு விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. ஏவப்பட்ட அந்த PSLV C-54 ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்ட ஒவ்வொரு புள்ளிகளிலும் அதனுடைய நிலைநிறுத்தக்கூடிய அந்த 9 ராக்கெட்டுகளையும் அந்த புள்ளிகளுடைய வரிசையில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சியரி கோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அந்த நேரலையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்து சென்றிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கான அந்த இந்த PSLV C-54 ரக ராக்கெட்டினுடைய இந்த எடை அளவு என்று பார்க்கிற பொழுது 960 கிலோ எடை கொண்டது. 1SAT-03 என்று சொல்லப்படுகின்ற EOS-06 என்கிற புவியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோளாக இது அனுப்பப்படுகிறது. 8 நானோ செயற்கைக்கோளை, அதாவது அந்த ராக்கெட்டோடு சேர்ந்து 8 ராக்கெட் நானோக்களை அது சுமந்து செல்கிறது. இந்தியாவில் INSV-2B, அதே போன்று பிக்சல் இந்தியா நிறுவனம் ஆகியவையும், அதே போன்று ஆனந்த் செயற்கைக்கோள், தைஃபோல்ட் 1, தைஃபோல்ட் 2, அதே போன்று அமெரிக்காவைச் சேர்ந்த 4, ஆஸ்ட்ரோ காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற 2 அந்த செயற்கைக்கோள்களும் இன்றைக்கு மின்னில் ஏவப்பட்டு அந்த சுமந்து செல்கிறது. குறிப்பாக 4, 3, 2, 1 என்ற அளவில் அந்த கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் தொடங்கப்பட்டு இஸ்ரோவினுடைய அந்த PSLV 54 ரக ராக்கெட் இன்றைக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இது ஒரு மைல்கல்லாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக விஞ்ஞானிகள் அனைவருமே அது விண்ணில் ஏவப்பட்டவுடன் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் கைத்தட்டியும், அதே போன்று அருகே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தங்களை தழுவியும் ஆரவாரத்தோடு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 9 செயற்கைக்கோள்களோடு இந்த சியரி கோட்டாவிலிருந்து இந்த விண்கலமானது பாய்ந்திருக்கிறது. PSLV C-54 என்கிற இந்த விண்கலத்தினுடைய செயற்கைக்கோள் 8 நானோ, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கிற 1SAT-3, அதே போன்று அது உட்பட மொத்தம் 9 செயற்கைக்கோள்களை இந்த சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுமந்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போலார் சேட்டலைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த புவி சுற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாகவும், அதே போன்று PSLV ஏவக்கூடிய அந்த கருவி 56வது பயணமாக இந்த ராக்கெட் ஆனது விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. PSOM-XL என்று சொல்லப்படுகின்ற மேம்படுத்தப்பட்ட PSLV பதிப்பினுடைய 24வது விமானமாக இந்த செயற்கைக்கோள் அமைவதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. 44.4 மீட்டர் ராக்கெட், அதாவது 321 டன் எடை கொண்டதோடு இது ஏவப்பட்டிருப்பதாகவும், இன்றைய திட்டமிடுதலின்படி அந்த முதன்மை செயற்கைக்கோள் புவியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1SAT-3 என்று இதனை அழைப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். செயற்கைக்கோளுடைய ஆர்பிட் 1 விடுவிக்கிற பொழுது அது தனது பாதையை மாற்றிக்கொண்டு மற்ற செயற்கைக்கோள்களை குறிப்பிட்ட இடங்களில் நிலைநிறுத்தும் என்றும் இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் அடுத்தடுத்து வெற்றிகளை, அதாவது செயற்கைக்கோள்கள் மூலமாக விண்ணில் ஏவப்படுவது மூலமாக விண்வெளி ஆராய்ச்சியில் பெரும் வளர்ச்சியை கண்டு வருகிறது. அண்மையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறை ராக்கெட்டுகளுடைய தொடக்கத்தையும் இந்த இஸ்ரோ அந்த ஸ்ரீஹரிகோட்டா சதீசவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து, அதாவது பிரம் ரப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏவுகணையை, தனியாருக்கு சொந்தமானது முதல் முறையாக விக்ரம் எஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிரியஸில் ஏவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அது வெற்றிகரமாக நவம்பர் 18 விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோ ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் தயாரிக்கப்பட்ட அந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. குறிப்பாக தனியார் பங்களிப்பில் இது முதல் முயற்சியாக வெற்றி பெற்ற ஒரு நிலையில் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. அதனை தொடர்ச்சியாக PSLV
54 என்கிற இந்த ராக்கெட் விண்வெளியில் தனது ஆய்வு பயணத்தை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் 56வது பயணமாக, அதாவது பிஎஸ்எல்வி வகையினுடைய ராக்கெட்டுகளில் 56வது ராக்கெட் என்று ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து இன்று கரிசரியாக திட்டமிட்டபடி ஏவப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த ஏவப்பட்ட 9 அந்த செயற்கைக்கோள்களையும் அந்த புள்ளிகளில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காகவும், அதே போன்று புவியை இருக்கக்கூடிய நிலைகள், காலமாறுதல் போன்ற விஷயங்களை ஆய்வு செய்வதற்காகவும் இந்த ராக்கெட்டுகள் அனுப்புவதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மொத்தமாக பார்க்கிற போது இந்த பிஎஸ்எல்வி C-54 ராக்கெட்டினுடைய எடைகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 960 கிலோ ஏறக்குறைய ஒரு டன், அதாவது ஓசன் சாட் 03 என்று சொல்லப்படுகின்ற புவிகளை திட்டமிட்டபடி துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய அளவிலான செயற்கைக்கோள்களாக இது இருக்கிறது. இந்த செயற்கைக்கோள்களில் 8 நானோ செயற்கைக்கோள்களையும் சுமந்து செல்வதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க நாட்டினுடைய ஆஸ்ட்ரோ காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற 2 செயற்கைக்கோள்கள் மட்டும் இதில் செல்வதாகவும், அதே போன்று தைபோல்ட் 1 தைபோல்ட் 2 என்று சொல்லப்படுகின்ற ஆனந்த் ஆகிய செயற்கைக்கோள்களும் இஸ்ரோ மற்றும் பூடானை சேர்ந்த நிறுவனங்களும் இணைந்து தயாரித்திருப்பதாக இதனுடைய தயாரிப்பு வடிவமைப்பு குறித்து இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு செயற்கைக்கோளும் புவியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நிலைகளில் அந்த செயற்கைக்கோளானது தனது நிலையை நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை துல்லியமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அதாவது இஸ்ரோவினுடைய வரலாற்றில் ஒரு சிறப்பு மைல்கல்லாக இந்த பிஎஸ்எல்வி C-54 ராக்கெட் ஏவப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெற்றியையும் அதனுடைய புவியில் நிலைநிறுத்தக்கூடிய காட்சிகளையும் விஞ்ஞானிகள் அனைவரும் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அங்கிருக்கக்கூடிய ஸ்கிரீன் வாயிலாக திட்டமிடபடி அது எப்படியெல்லாம் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த துல்லியத்தை பார்த்து மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் ஆரவாரத்தோடு தெரிவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சயித் இப்ராஹிம்.